மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படியே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி அட்மிஷன் இதுக்கு மேலே யாரெல்லாம் போட போகிறீங்களோ அவங்க எல்லாருமே மேண்டேட்ரியாக ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டியில். ஏபிசி ஐடி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இப்போ எது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கணுன்ற ரீசனுக்காக தான் அவங்க கேட்குறாங்க. எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மேண்டேட்ரி கிரியேஷன் ஆஃப் ஏபிசி ஐடி ஃபார் ஐடி அட்மிஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் மை அக்கௌண்ட் இருக்குல்ல, இதில் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிலாக்கருக்கான சைன்இன் பேஜ் வரும். நீங்கள் ஆல்ரெடி டிஜிலாக்கர் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிஜிலாக்கர் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் ஹோமுக்கு கீழே இஷ்யூடு டாக்குமெண்ட் சர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் சர்ச் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏபிசி ஐடி அப்படின்னு நீங்கள் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் இப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா APAARID அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கெட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபெச்சடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி ஐடி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அதை நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா அதிலேயே யுவர் இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதுலேயே ஏபிசி ஐடி கார்டு அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.